हेलो वेलकम टू आकाश किचन ना उंग कल्पना इनकी नम्बर चेनल आलू चपाती एप्ली पड़े पाकल अद्क नम्ब चपाती की पेसमारी मव पेसे वे उ ना वेग वे मसिचु कोई पुरीान अल्व और स्पून काश्मीरी मिगाई तूल और स्पून गरम मसाला इतकान इनक्रीडियंटा वांग एप्ली पाकल இங்க பாருங்க ஒரு வாணலி வச்சிட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க மிளகாய் தூள் சேர்க்கறேன் நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா போட்டுக்கங்க பாருங்க இது நல்லா கிண்டியாச்சு இப்போ இதல இந்த மசாலா ஸ்மெல் போனதும் இத ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் பாருங்க இப்போ லாஸ்டா நம்ம இறக்கிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இத நல்லா கலந்து விட்டுக்கங்க இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம சப்பாத்திக்குள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி போட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்க சப்பாத்திக்கு நம்ம மாவு எடுக்கிற மாதிரி சின்ன உருண்டையா எடுத்துக்கங்க எடுத்துட்டு இத நல்லா இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி ரெடி பண்ணுங்க நல்லா இப்படி ஆழமா பண்ணிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசியல கொஞ்சம் வெச்சுக்கங்க வச்சிட்டு இது அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க இப்போ பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல தவா வச்சாச்சு இந்த தவா ஹீட் ஆவறதுக்குள்ள நம்ம கையில அந்த பராத்தாவை தட்டிக்கலாம் இங்க பாருங்க கொஞ்சம் மாவுட தூவிட்டு அதுக்கு மேல நம்ம ஸ்டஃப் பண்ணி வெச்சிருக்க இந்த இத வச்சிட்டு நம்மளுடைய உள்ளங் கையை வச்சு இத நல்லா இப்படி பரத்தி விடணும் இப்படி ஒட்டுச்சுனா நம்ம இதுக்கு மேல மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்ல ரவுண்டா வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல இத நம்ம எடுத்து தவால போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இதுல தேவையான அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு நெய் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா இப்படி அழுத்தி விட்டுக்கங்க ஆல்ரெடி நம்ம சப்பாத்திக்கு உள்ள ஸ்டஃப்பிங் வந்து மசிச்சு வேக வச்சு போட்டுக்கிறதுனால நல்லாவே இருக்கும் பச்சை ஸ்மெல் எதுவும் வராது பொறுமே அப்படியே திருப்பி திருப்பி போட்டு பிரஸ் பண்ணி விட்டுட்டேருங்க பாருங்க இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இத எடுத்து ஒரு தட்டல மாத்திக்கலாம் பாருங்க ஆலு சப்பாத்தி ரெடி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் டொமேட்டோ சாஸ் வச்சிருக்கேன் நீங்க ஆனியன் ரைத்தா மாங்காய் சட்னி குருமா எதோட வேணாலும் சாப்பிடலாம் இது இப்படியே ப்ளைனா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான மாங்காய் சட்னி அண்ட் ஸ்வீட் சட்னி நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் பாருங்க थैंक यू फ्रेंड्स எல்லாரும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க